ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட Q4 ரிசல்ட்டை பற்றி தான். நான்காவது காலாண்டு அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட் இன்னைக்கு 6% மேலே உயர்ந்து 4662 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட நாலாம் காலாண்டு அறிக்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அல்ட்ராடெக் சிமெண்ட் கடந்த மார்ச் மாதத்தோட முடிவடைந்த நான்காவது காலாண்டில் அதன் லாபம் 2 மடங்கிற்கும் அதிகமாக அதிகரித்து 1017 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இதற்கு முந்தைய ஆண்டில் இதே காலாண்டில் 488 கோடி ரூபாயாக இருந்தது கவனிக்கத்தக்க விஷயமாக இருக்குது. இதோடு கடந்த மார்ச் மாதத்தில் நிகர விற்பனையும் 16.64% அதிகரித்து 10,500.27 கோடி ரூபாயை அதிகரிச்சிருக்கு. இதே இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலத்தில் 9,02.48 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. இதுவே டிசம்பர் மாதத்தோட முடிவடைந்த மூன்றாவது காலாண்டில் நிகர விற்பனை 8,812 கோடி ரூபாயாகவும் இருந்தது கவனிக்கத்தக்க விஷயமாக இருக்குது. இதுவே இதற்கு முந்தைய ஆண்டில் டிசம்பர் 2017 7,589 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. கடந்த மார்ச் மாதத்தோட முடிவடைந்த நான்காம் காலாண்டில் மூலப்பொருட்களின் நுகர்வு 1,265 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகரிச்சிருக்கு. இதுவே இதற்கு டிசம்பர் மாதத்தோட முடிவடைந்த மூன்றாவது காலாண்டில் 1,201 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. இதே காலாண்டில் முந்தைய ஆண்டு இதே காலத்தில், அதாவது டிசம்பர் 2017, 1,003 கோடிக்கு மேலே இருந்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. ஊழியர்களுக்கான தொகை மார்ச் மாதத்தோடு முடிவடைந்த நான்காவது காலாண்டில் 461 கோடி ரூபாயாக குறைஞ்சிருக்கு. இதுவே டிசம்பர் மாதத்தோடு முடிவடைந்த மூன்றாவது காலாண்டில் 493 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. இதுவே இதற்கு முந்தைய டிசம்பர் 2017 இதே காலாண்டில் ஊழியர்களுக்கான தொகை 462 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. கடந்த மார்ச் மாதத்தோடு முடிவடைந்த நான்காவது காலாண்டில் வரியாக 465.38 கோடி ரூபாயாகவும் டிசம்பர் மாதத்துடன் முடிவடைந்த மூன்றாவது காலாண்டில் வரியாக 184 கோடியாகவும் டிசம்பர் 2017 காலாண்டில் வரி 181 கோடியாகவும் இருந்தது கவனிக்கத்தக்க விஷயமாக இருக்குது. இதே போல் அல்ட்ராடெக் சிமெண்ட் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நான்காவது காலாண்டில் இபிஎஸ் விகிதத்தை 37% அதிகரிச்சிருக்காங்க. இதுவே ரூபாய் 37 அதிகரிச்சிருக்காங்க. இதுவே இதற்கு முந்தைய ஆண்டு காலத்தில் 17 ரூபாய் அதிகரித்தது கவனிக்கத்தக்க விஷயம். கடந்த மார்ச் மாதத்தோடு முடிவடைந்த காலத்தில் நிகர லாபம் 1017 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இதுவே டிசம்பர் 2018 மூன்றாவது காலாண்டில் 449 கோடி ரூபாயாக இருந்தது. இதுவே இதற்கு முந்தைய காலாண்டில் டிசம்பர் 2017 421 கோடி நிகர லாபமாக இருந்தது கவனிக்கத்தக்க விஷயம். ஓவராலாக அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட Q4 ரிசல்ட் நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு. அதோட இம்பேக்ட் இன்றைக்கி இந்த பங்கோட விலையை நல்ல உயர்வுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 4110 இருந்த இந்த பங்கு தொடர்ந்து 2 நாட்களாக உயர்ந்து இன்றைக்கி 4686 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 670 ரூபா கிட்ட இந்த பங்கோட விலை ஏறி இருக்கு. இந்த பங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில தகவல்கள், 120,697 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த நிறுவனத்தோட ஸ்டாக்கோட புக் வேல்யூ 1034, ஸ்டாக்கோட பிஇ 49, ஸ்டாக்கோட ஆர்ஓசிஇ 12%க்கு மேலே, 9%க்கு மேலே ஆர்ஓஇ இருக்கிற இந்த ஸ்டாக்கோட 52-week ஹை லோன் பார்த்தோன்னா 4493 52-week ஹையாகவும் 3260 52-week லோவாகவும் இருக்குது. 0.24% டிவிடெண்ட் ஈல்டு, சேல்ஸ் க்ரோத்து 10.46%. இந்த ஸ்டாக்கோட வேல்யூ 10 ரூபாய். ஸோ இந்த ஸ்டாக்கோட கார்பரேட் ஆக்ஷன்ஸில் போனஸ், டிவிடெண்ட், அதுக்கப்புறமா ஸ்ப்ளிட் டீட்டெயில்ஸ் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் டிவிடெண்ட் எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நமக்கு எக்ஸ்ட்ரா வேலிட் ஆடடு. 2018 ஒரு ஸ்டாக்குக்கு 10 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க, 105%. ஸோ இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு நிறுவனம், அதே மாதிரி போனஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. இந்த ஸ்டாக்கில் ஸ்பிளிட்ஸ் நடந்திருக்கான்னு பார்த்தோன்னா அதுவும் எதுவும் குறிப்பிடலை. ஸோ இதெல்லாம் பேசிக்காக அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். இந்த தகவல், இந்த Q4 ரிசல்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.
நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Thank you so much and have a great day.